எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ்லாம் சம்பாதிக்கிறாங்களா? நம்ம யூடியூப்ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா? இன்கம் வருமா? பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? இந்த எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது, அதுவும் ப்ரூஃபோடு. நீங்கள் இந்த விஷயத்தெலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட முதல்ல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ சொல்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட நேம் சார்வி கிரியேட்டிவ். இந்த சேனலில் குக்கிங் பற்றியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வராங்க, விளாக் பண்ணுறாங்க, கேமிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் டெக்னாலஜி பற்றியான வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஒரு மல்டி கண்டென்ட் சேனல்னு கூட சொல்லலாம். இந்த சேனலில் ரொம்பவே சூப்பரான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் செக் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இந்த சேனலை வந்து அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சளவு உங்களுடைய சப்போர்ட்டை இந்த சார்வி கிரியேட்டிக் அப்படிங்கிற சேனலுக்கு கொடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஷின், யூடியூபர்ஸ்லாம் மணி ஏர்ன் பண்ணுறாங்களா? ஆமாங்க, 100% யூடியூபர்ஸ்லாம் மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸில் நார்மலாக போடுற எஃபோர்ட்டை விட பல மடங்கு எஃபோர்ட் வந்து ஆஸ் அ கிரியேட்டராக நாங்கள் யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது யூடியூப் அதுக்கேற்ற ரெவன்யூ தருதான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற ரெவன்யூ தான் யூடியூப் தந்துகிட்ருக்கு. 100% யூடியூபர்ஸ்லாம் மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். எப்படி யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான A to Z டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். செகண்ட் க்வெஸ்சன், நம்ம யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா? நிச்சயமாக நம்ம யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ் பற்றியான வீடியோஸ்லாம் நம்ம யூடியூப் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றியான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பற்றியான ஒரு கிளியரான ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் க்வெஸ்சன், பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ ப்ரூஃபோட பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸோட இன்கம் செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம சோஷியல் பிளேட் அப்படிங்கிற வெப்சைட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களுடைய பிராண்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறாங்க. அந்த யூடியூப் சேனலுடைய அனலிட்டிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சோஷியல் பிளேட் அப்படிங்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் ரெவன்யூ அப்படிங்கிறதும் காமிக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த ரெவன்யூ கரெக்டாக இருக்கும்னு சொன்னோம். இப்போ நம்ம இந்த வெப்சைட் மூலமாக தான் பெரிய பெரிய யூடியூபர்ஸோட இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாப்புலரான யூடியூப் சேனலுடைய இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த யூடியூப் சேனலோட இன்கம்மை செக் பண்ணுறதுக்கு மேலே இருக்க சர்ச் பாரை கிளிக் பண்ணிக்கலாம். சர்ச் பாரில் ஜஸ்ட் அந்த யூடியூப் சேனலுடைய நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான யூடியூப் சேனலை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சேனலுடைய ஃபுல் அனலிட்டிக்ஸும் வியூ ஆகும். இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் இந்த சேனலோட ரெவன்யூ அப்படிங்கிறதும் வியூ ஆகும். ஃபர்ஸ்ட்டு மந்த்லி ரெவன்யூவும் செகண்ட்ரியாக இயர்லி ரெவன்யூவும் வியூ ஆகும். இந்த சேனலுக்கு லாஸ்ட் 30 டேஸில் எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சேனல் ஆவரேஜாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த சேனலுக்கு மந்த்லி ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, $6.2K to $99.4K அப்படிங்கிற மாதிரி இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம மினிமமாக இருக்கிறது தான் எடுத்துக்கணும். ஏன்னா மினிமமாக இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம ஆவரேஜாக $6.5K அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அண்ட் இயர்லியாக பார்த்தீங்கன்னா $74.5K to $1.2M அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆவரேஜாக $75K அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டாலர்ஸை ருபீஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த சேனலுடைய மந்த்லி அண்ட் இயர்லி ரெவன்யூ எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மதன் கௌரி சேனலோட மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணலாம். அவருடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்கன்னா $6.5K. அதனால் நம்ம 6,500 × 70, அதாவது ஒரு டாலருடைய மதிப்பை வந்து நம்ம ஆவரேஜாக 70 rupees எடுத்துக்கலாம். 6,500 × 70 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெவன்யூவை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆமாங்க, மதன் கௌரி அப்படிங்கிற யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் 455,000. கிட்டத்தட்ட 5 lakhs கிட்ட தான் அவர் மந்த்லியே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு. இது பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது உட்காந்த இடத்துலருந்தே மாதத்துக்கு 5 lakhs சம்பாதிக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது
ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கான ரெவன்யூ தான் யூடியூப் தரும். அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டால் தான் இந்த மாதிரி அதிக ரெவன்யூலாம் நமக்கு கிடைக்கும். இந்த மதன் கௌரி அப்படிங்கிற யூடியூப் சேனலுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்கன்னா 455,000, கிட்டத்தட்ட 5 lakhs வந்து ஏர்ன் பண்ணுறாரு. இவருடைய இயர்லி இன்கம் கால்குலேட் பண்ண போனால் சராசரியாக 53 lakhs வந்து இவர் சம்பாதிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்டாக தமிழ் டெக் யூடியூப் சேனலோட இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இந்த சேனலில் லாஸ்ட் 30 டேஸ் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 million+ வியூஸ் வந்து போயிருக்கு. அதுக்கான மந்த்லி ரெவன்யூ எவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $2.3K டு $36.5K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆவரேஜாக $2.5K அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் இயர்லி ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா $27.4K டு $438.2K அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆவரேஜாக ஒரு $35K அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தமிழ் டெக் யூடியூப் சேனலுடைய மந்த்லி இன்கம் அண்ட் இயர்லி இன்கமை கால்குலேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலோட மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2 lakhs கிட்ட வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அண்ட் இயர்லி இன்கமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 lakhs வந்து ஏர்ன் பண்ணிட்டு வர்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட இன்கமை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவாக மேக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு யூடியூப்லேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதுவும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். திஸ் சைனிங் ஆஃப் மீ ஜோஷ்வா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.